हाई फ्रेंड्स इन वीडियो पाकपोद तमिलनाडु एल आर्ट्स अंड साइंस कॉलेज वर्षम रिवतान अड्मिशन वो ओपन आदान अप्लिकेशन वो ऑनलाइन मूलम एपी अप्ले पड़े अभी पाकपर अप्लिकेशन वो मुल्क मुल्क नम्बर ऑनलाइन मूल मटा अदरकान पोर्टल वो गवर्मेंट रिली पड़ी डिस्क्रिप्शन पटर नहीं लिंक क्लिक पड़ा डेरेक्टा वो अंतल ओपन आगे अप्ले पड़ा अप्ले पड़े मेडा स्टेप्स डाक्यूमेंट्स वो रिक्वयर्मेंट वो अभी चेक पड़ी तरीजे अद्ले पड़ेंगे நீங்க ஆன்லைனில் கிளிக் பண்ணதும் அந்த போர்ட்டல் வந்து இப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்கோம். கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குன்னு காட்டும். இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாங்க அவங்களுடைய மெயில் ஐடி இல்ல பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை கொடுத்துட்டு சைன் இன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் இது யூஸாக இருக்கும். இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்ம இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்ததுன்னா அந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து இந்த போர்ட்டலுக்காக நீங்கள் நியூவாகவே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு நீங்களாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்கள் அந்த சைன் இன் அப்படின்னு போட்டிருக்கீங்களா அதுக்கு கீழேயே ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்தவே ஜோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நேமு இமெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் அப்புறம் கம்யூனிட்டி காஸ்ட்டு ஜாதி சான்றிதழோட நேமு அடுத்து வந்து ஸ்பெஷல் ரெசர்வேஷன் டீடைல்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டா இல்லைனா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கோட்டா அப்புறம் என்சிசி இந்த மாதிரிலாம் இருக்காங்களாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அடுத்து வந்து அதர் டீட்டெயில் அது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து டுவெல்த்தோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்புறம் டுவெல்த் மார்க் ஷீட் டீட்டெயில்ஸு அப்புறம் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அந்த டீட்டெயில்ஸும் லாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட்டா ஷீட்டு இப்போ அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே வந்துக்கோங்க. அந்த லாஸ்ட்டில் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கலாம். அந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகேன்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்து பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேமு அப்புறம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்மளவே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துரும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி வந்து அதை வந்து அந்த ஓடிபி பாக்ஸில் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பர்சனல் டீடைல்ஸ் இதில் வந்து நேம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபாதர் நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மொபைல் நம்பரில் நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துக்கலாம். டிஷனல் நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கணும். ஸோ அந்த அதர் அதர் டீட்டெயில் வந்து ஆப்ஷன் தான் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். ரிலிஜியன் எடுத்து கம்யூனிட்டி கேஸ்ட்டு அப்புறம் வந்து அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் நம்ம என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். என்ன தாலுகோ பின்கோடு அது கொடுத்துட்டு கன்யூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணுமோ அதை வந்து கொடுக்கணும். ஏறையப்பட்டிருப்போங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கும் 50 ரூபா. எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. மட்டும் இல்லாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் காட்டக்கூடிய எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் காலேஜஸும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். கீழே டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. காலேஜ் கோட் அண்ட் நேம் இருக்கும் அதை கலெக்ட் பண்ணிங்கன்னா காலேஜ் லிஸ்ட் வரும். நம்மள வந்து திண்டுக்கல் கொடுத்துருக்க திண்டுக்கல்ல 4 காலேஜ் காட்டுது. இப்போ இங்கே காட்டுற எல்லா காலேஜுக்குமே எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள் ஆட் கோர்ஸ்னு அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்டும் கீழே பாருங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க ஆட் காலேஜ்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண வருவீங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட் காலேஜில் அதையும் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட்டு 50 ரூபீஸ் ஆட் ஆகும். எஸ்சிஎஸ்டினா ஃப்ரீ. நம்ம லார்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து நம்ம அதரை கொடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். காலேஜ் செலக்ட் பண்ணுறது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா இருக்கும் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோ ஷிஃப்ட் கோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவோம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்தா சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டன் அப்படின்னு மெசேஜ் வரும். அப்புறம் சப்மிட்ன்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டன் ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் டாஸ்போர்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளிக் ஆயிடும். நீங்கள் பேமெண்ட் மெத்தட் மட்டும் எந்த பேங்க்லேருந்து பண்ணுறீங்கன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் செலக்ட் பண்ணி பேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெபிட் கார்டாக கிரெடிட்டா கியூஆராக யூபிஐன்னு கேட்டுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் வித் பேமெண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த இடத்துல காட்டணும். அப்போ தான் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். வந்து பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு வந்து டாஸ்போர்ட் போயிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரில் எல்லாமே இருக்கான்னு பார்த்தா அப்போ தான் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். இல்லைனா வந்து இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். லாஸ்ட்டு வந்து ஒன்று செக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் சேவ் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை மொபைல் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் சிக்னேச்சர் கேட்டுக்கிறத சிக்னேச்சர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம்.